இன்னாயா, மாலையை வச்சு நீ கம்மு நிக்கிற, போடுப்பா. இந்த மாலை எப்பவுமே உன் கைத்துல வையாது. ஞாபகம் வச்சுக்க, இன்னிலேந்து நீதான் எனக்கு முதல் விரோதி. கவலைப்படாதம்மா, இனிமே நீ சாதாரண மீனாட்சி இல்ல, மேயர் மீனாட்சி. இதையெல்லாம் மறந்துட்டு உன் காரியத்துல இறங்கம்மா. அப்பால என்ன இவன் எல்லாரு கையிலும் லஞ்சம் வாங்கி நான் ஊரையே கூட்டி நான் எடுத்த பயாஸ்கோப்பை போட்டு காட்டுறேன். அப்பால என்ன ஆவா?
மறுபடியும் குப்பை கூட்ட போவா. அதோ கீதை, அதான் மீனாட்சி குச்சா. புதுசா வர்ற மேயர்களுக்கு வழக்கமா நாங்க கொடுக்கிற பிரசன்டேஷன் ரேடியோ கிராம் புடிச்சிருக்கானு பாருங்க. புச்சா வர்ற மேயரை இப்படித்தான் கண்டுப்பீங்களா? ஆறாறு வந்திருக்கீங்க, இன்னா கொண்டாந்துக்கீங்க? நான் தங்கமன் கம்பெனில இருந்து வந்திருக்கிறேன். எங்க முதலாளி 3 லட்சம் ரூபாய் பெருமாறும் ஒரு நெக்லஸ் கொடுத்து அனுப்பியிருக்காரு புதிய மேயருக்காக. நான் கொத்தவத்தாரில இருந்து வந்திருக்கிறேன், 50,000 ரூபாய் கேஷ் கொண்டு வந்திருக்கேன். நான் ஹோட்டல் ஓனர்ஸ் அசோசியேஷன்ல இருந்து வந்திருக்கிறேன், 1,50,000 ரூபாய் பெருமான சோபா செட்டு, பர்னிச்சரு, டைனிங் டேபிள் எல்லாம் கொண்டு வந்து வெளியில இறக்கிருக்கிறோம். எங்க போட சொல்றீங்களோ அங்க கொண்டு வந்து போட்டுறோம். வெளியில வைக்க சொன்னாங்க. என்னம்மா வீட்டு வாசல்ல ஒரு எக்ஸிபிஷனே வச்சுட்ட? அத்தை ஏன் கேக்குற? நான் இன்னமும் மேயர் ஆயிக்கினா அன்பழிப்பு கொண்டு வந்திருக்காங்க. பயக்கு எப்படி அத்தை தொடவா? இதெல்லாம் வழக்கமா நடக்கிறதானம்மா? அப்படி சொல்லுப்பா. இப்ப என்னமே சொல்ற? தேன் குடத்துல கைய விட்டவன் வயிற்று நக்காமலா விடுவான். பெருசா வெக்கப்பட்டுக்குன்னு அல்லாச்சும் அள்ளி போட்டுக்கணும். வீட்டுக்குள்ள போவியா? பஜார் குடிக்கணும். சச்சா, உனக்கு இஷ்டம் இருந்தா எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். என் இஷ்டம் என்ன தெரியுமா? பதவிங்கிறது நெருப்பியா, அதுல இந்த மாதிரி பேஜாரெல்லாம் பத்திக்கு நேரின். செய்ய இனிமே இன்னாடா செய்ய? கேமரா வச்சு இறங்கடா. நீ தாவரக்குள்ள இறங்கடா. கையில இறங்க. அவளை தொலைக்கிறதுக்கு நான் ஒரு வழி வச்சிருக்கேன்டா. உனக்கு யாரா செய்யறா? இங்கிலீஷ்ல டைப் பண்ணி நிக்கிற. எனக்கு எழுத்து வாசனையே தெரியாது. எனக்கு என்னப்பா இதுல பிரியும்? உன்ன மாதிரி தானடா மீனாட்சியும் படிப்பு வாசனை இல்லாதவ. ஆமா, அவளை ஏமாத்தி இதுல ஒரு கையெழுத்து வாங்கிட்டா அந்த மேயர் பதவி கோயிந்தா. என்னப்பா? நான் விளக்கம் சொல்றேன் கேளுங்க. இப்ப மேயரா வந்திருக்கவளோன்னா அந்த அம்மா அவருக்கு இங்கிலீஷ் தெரியாது. எங்களை மாதிரி உள்ளவா இங்கிலீஷ்ல படிச்சு காட்டினா நம்பி கையெழுத்து போட்டுருவா. நேத்து கூட பாருங்க, கார்பரேஷன் ஹெட்லாக்குங்கிற முறையில 3 லெட்டர்ல கையெழுத்து வாங்கிட்டேன். இங்கிலீஷ தெளிவா படிச்சு காட்டணும்னா நம்பி கையெழுத்த போட்டுட்டேன். இப்ப புரியுதுப்பா? நீ இந்த மனசன வலுசாந்து குந்த வச்சிருப்ப. நான் கொஞ்சம் கூட நினைக்கலப்பா. தாமி கூலி எல்லாம் வாங்கினியா? ஏதோ பெரியவா போட்ட மிச்ச. படிச்சு காட்டும். இதோ இதோ சப்ஜெக்ட் ரெசிக்னேஷன் லெட்டர். ஐ ஹோல் ஹார்ட்லி தேங்கிங் மை கோ கவுன்சிலர்ஸ் for selecting and electing me as a mayor. But I am not in a position to discharge my duties as a mayor because I am an ordinary woman with a poor education and I don't know English to contact the high office of mayor. Alla irukku ninga ayya ayya tamila solva total ah irukku shorta ninga tamila vilakkam kettalna enakku aangilam ezhuda padikka theriyada kaaranathal naan periya adhigarigalodu thodarbu kolla mudiyavillai. நானே வெட்கப்பட்டு இந்த மேயர் பதவியை ராஜினாமா செய்கிறேன். நொடுக்காவது மடக்காவது அவசர ஃபைல் சொல்லிட்டு 4-5 பேப்பருக்கு இடையில அதை வச்சுட்டோ கையெழுத்த போட சொன்னாக்க உடனே போட்டுடுவா. எடுத்துட்டு ஓடி வந்துட வேண்டித்தானே. அவளே படிச்சு பாத்துக்கான்னு வச்சுக்க. அவளுக்கு தான் இங்கிலீஷே தெரியாது. இங்க வந்து பாரு மேயர் அம்மா, நம்ம வீட்டை பெருகிக்கிட்டு இருக்காங்க. நீ செய்யறது கொஞ்சம் கூட நல்லது. இன்னைக்கு இந்த நகரத்துக்கே நீ தாய். இதெல்லாம் என்ன வேலை? போடா.
வேலையில என்ன அப்பேற்பட்ட மகாத்மா காந்தி அவர் பாத்ரூம் அவரே சுத்தம் பண்ணிக்கிறாரா? நான் என்ன கோசுரு உள்ளவா? வாங்கோ வாங்கோ, மீனாட்சி தான் சாட்சாத்து மதுரை மீனாட்சி தான். நானும் என் சர்வீஸ்ல எவ்வளவோ மேயரை பார்த்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு மேயரை பார்க்கல என்ன பவ்யம் என்ன அடக்கம் பழச மறக்கவே மாட்டேங்கிறேன். அதான் உங்ககிட்ட இருக்கிற பெரிய ஸ்பெஷாலிட்டி. உங்க பார்வைக்கு ஒரு ஃபைலை கொண்டு வந்திருக்கேன். இதெல்லாம் ஆபீஸ்ல தான் கையெழுத்து வாங்கணும், அதுதான் ப்ரொசீஜர். இருந்தாலும் அர்ஜென்ட் ஃபைல் பார்கோ, URGNT அர்ஜென்ட் போட்டிருக்கேன். அதுக்கு என்ன இற எங்க கையெழுத்து போகணும்னு சொல்லு, போடுங்கன்னா வரேன். உங்க சௌகரியத்துக்கு அங்கங்க இன்டு மார்க் போட்டிருக்கேன், அதுக்கு எடுத்தா கூட கையெழுத்து போட்டுருங்க. இது என்ன இற அது வந்து சம்பள பட்டுவாடா பில், படிச்சு காட்டட்டுமா? வேண்டாம், போட்டு. இது இது போனஸ் ப்ராப்ளம், படிச்சு காட்டட்டுமா? சரி போட்டா. சரி இது இது வந்து இந்த கார்பரேஷன் பார்க் இருக்கும்னா அங்க ஒரு மீன் செலை வச்சு அது வாயில தண்ணி வரும்படியா சொல்லியிருக்கா, அதனுடைய எஸ்டிமேட் பில். இதையும் படிச்சு காட்டட்டுமா? வேண்டாம், நானே படிக்கிறேன். சப்ஜெக்ட் ரெசிக்னேஷன் லெட்டர். ஐ ஹோல் ஹார்ட்டட்லி தேங்க் மை கோ கவுன்சிலர்ஸ் ஃபார் செலக்டிங் அண்ட் எலக்டிங் மீ ஆஸ் த மேயர். But I am not in a position to discharge my duties as a mayor because I am an ordinary woman with poor education and I don't know English to contact the high office of the mayor. So, I humbly request you to accept my resignation and relieve me from the mayorship. Nirthuko. Ungalku English theriyum nenna nanna purinjeduthu. Enda puttala enda vaambu irukonu solluvaron na. Unga kitta English irukonu nenna theriyave theriyadhu. Kefar pesi kettundu. நன்ன மாட்டினுட்டேன், சின்ன மன்னிச்சுடுங்கம்மா. மாமா, நீங்க மீனாட்சி ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டீங்க. அவ கார்பரேஷன் தேர்தலில் போட்டி போடுறதுன்னு தீர்மானம் பண்ண உடனே எங்கிட்ட வந்து இங்கிலீஷ் கத்து கொடுக்கும்படி கேட்டா. நான் தான் அதுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணேன். ஆனா நானே கூட அவ இவ்வளவு சீக்கிரம் இவ்வளவு இம்ப்ரூவ் ஆவான்னு நினைக்கவே இல்லை. உங்க மாதிரி பழம் பெரிச்சாளிகளுடைய சுயரூபம் தெரியணும் தான் இன்னும் நான் பழைய மீனாட்சியாவே இருக்கேன். மிஸ்டர் சுந்தராமையர், செக்ஷன் 420 படி உங்க பேர்ல நான் ஏன் ஆக்ஷன் எடுக்க கூடாது? நல்லா நல்லா எடுக்கலாம். புள்ள குட்டிக்காரே, மன்னிச்சும் விட்டுடலாம். என்ன பெரிய புள்ள குட்டிக்காரே, இருக்கிறது இந்த ஒரே ஒரு பிள்ளை தானே, அதை நான் கவனிச்சுக்கிறேன். நீங்க உள்ள போயிட்டு வாங்க. நியாயமா பார்த்தா இந்த மாதிரி பிள்ளைய பெத்ததுக்காகவே உங்களை உள்ள தள்ளலாம். மீனாட்சி, நீ வயசுல சின்னவளா இருந்தாலும் மனசார உயர்ந்தவ. உன் காலில் விழுந்து கேட்கிறேன், என் குடும்பத்தை காப்பாத்துமா? அந்த மாதிரி மாதிரி இருக்கு. எனக்காக இந்த ஒரு தடவை அவரை மன்னிக்க முடியுமா மீனாட்சி? வேண்டாம், என்னை விட்டுடு. வேணும், உங்களுக்கு வேணும். என் வேலை முடிஞ்சாச்சு, இப்போ நம்ம மேயரை பாருங்க. இப்பதான் மீனாட்சி, நீ நம்ம நகரத்துக்கே நாகரிகம் உள்ள தாய். எனக்கு இப்படி ஒரு வேஷம் அவசியம் தானே? ஆடம்பரத்தை நீ விரும்பாம இருக்கலாமா, ஆனா உன் பதவிக்கு இதெல்லாம் தேவைப்படுது. என் ஜனங்க இதையெல்லாம் வெறுப்பாங்களே. மீனாட்சி, நல்லதுக்காக நீ எந்த வேஷம் போட்டாலும் உன் ஜனங்க உன்னை வெறுக்க மாட்டாங்க, விரும்பத்தான் செய்வாங்க. பேசாம இரு. உன் லைஃப்ல நீ முதல் முதலா செய்திருக்கிற உருப்படியான காரியம் இதுதான் மீனாட்சி. இப்ப படிப்பு நாகரிகம் எல்லாம் நிறைஞ்ச பேர் ஆயிட்டு என்ன தேடுற? என் பக்கத்தையும் வழக்கமாச்சு எங்க வச்சேன் மீனாட்சி.